கத்தருடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமா எங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக மத்தேயு 8:26 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் விசுவாசிகளும் சொல்கிறோம், ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் அற்பமான விசுவாசம். இது நடக்குமா, இது நடக்காதா? இது ஆகுமா, அது ஆகாதா? ஆண்டவர் சொன்னது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. எல்லாம் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறது. பல காரியங்களெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி, இது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு பல காரியத்தை யோசித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? தாறுமாறான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? காற்றை போல பிரச்சனைகள், அலைகளைப் போல பிரச்சனைகள், கடலைப் போல பிரச்சனைகள் அநேகமாய் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்ப விசுவாசிகளாக இல்லாதபடி நீங்கள் விசுவாசியாக இருங்க. கர்த்தர் இதை ஜெயிக்க கர்த்தர் உதவி தருவார். இதற்கு ஒரு வழியத்து செய்வார். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்முடைய விசுவாசத்தில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. விசுவாசத்தில் நம்ம தைரியமாக நிற்கணும். அப்போ தான் கர்த்தர் வந்துட்டு காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். நல்லா கவனிங்க, நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா தான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்பமான விசுவாச வாழ்க்கை நமக்கு வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை கர்த்தர் கரெக்டாக செய்வார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதை கர்த்தர் நன்மையாக அவர் செய்து முடித்தார். இன்னைக்கு பைபிளில் சில பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள். விசுவாசத்தின்படி கர்த்தர் காரியங்களை நடத்தி கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் உறுதியாக கர்த்தர் மேலே இருக்கட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமத்தில் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் காரியங்களை மகிமையாய் மாற்றுவார். ஆமென். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர், என்னுடைய அற்ப விசுவாசம் என்னை விட்டு கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களா? பரிசுத்த பிதாவே, அற்பமான விசுவாசம் ஆண்டவர் எங்களுக்குள் இருக்கக்கூடாது. நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக, விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக, விசுவாசத்தில் ஆண்டவரை ஜெயம் பெற்றவர்களாக, விசுவாசத்தில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அடையாளம் நடக்கட்டும். கர்த்தர் பலத்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, அற்புத அடையாளங்களை செய்யுங்க. இப்படி நாம மையப்படட்டும். கர்த்தர் கூட ரூபாய் நடத்தும், ஆசீர்வதிங்க, கர்த்தர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஜெயமெடுக்க எங்களுடைய காற்றையும் கடலையும் அதட்டி ஒரு விடுதலை கர்த்தர் எங்களுக்கு தந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. விசுவாசத்தில் நல்ல தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.